நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இட்லி தோசைக்கு பெரும்பாலும் எல்லாத்துடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியும் கார சட்னி தான் செஞ்சு போடுவாங்க. வித்தியாசமான சுவையான சட்னி செஞ்சோம் அப்படின்னா ஒரு இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவில் பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலாம், பீட்ரூட்ல இருக்க நன்மைகளையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதனால நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பீட்ரூட் சாப்பிட்றதுனால உடலில் இருக்க ரத்தம் வந்து அதிகமாகும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். செரிமான பிரச்சனை இருக்கவங்க பீட்ரூட்டை சாப்பிட்டுட்டு வரதுனால செரிமான பிரச்சனையும் இருக்காது. அல்சர் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பீட்ரூட்டை ஜூஸாகவும் இல்லை பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்டுட்டே தான் வரணும். அடிக்கடி சாப்பிட்ற உணவு அப்படின்னா இட்லி தோசை தான். அப்போ நம்ம பீட்ரூட்டை அது கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலாம்? தேவையான பொருட்கள்: வரமிளகா 4, மல்லி 2 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், வெங்காயம் 3-4, பூண்டு 2-3 பல் எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஞ்ச் அளவு புளி சேர்த்திக்கலாம். கறிவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வரமிளகாயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மல்லியும் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பும் எண்ணெய் சேர்த்தி நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் பூண்டு பல் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க புளி கறிவேப்பிலை தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி வச்சுருக்க வரமிளகாய் மல்லி பூண்டு பீட்ரூட் எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், அப்போ மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்கக்கூடாது. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வித்தியாசமாக நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னாலே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும். படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டோரேஜ் எல்லாமே மைண்டில் தான் இருக்கணும். அல்சைமர் நோய் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு உணவில் அடிக்கடி பீட்ரூட்டை சேர்த்திக்கோங்க. இந்த சுவையான ஆரோக்கியமான பீட்ரூட் சட்னி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. பீட்ரூட் சட்னியை சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.